வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிற நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு வயிற்றுப்புண், மலச்சிக்கல், வாயு தொல்லை, பித்தக்கோளாறு இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும், வயிற்று சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போகக்கூடிய அகத்திக்கீரை சாம்பார் வைக்க போகிறோம். இந்த காணொலியில் போயிட்டு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. அகத்திக்கீரை சாம்பாருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். அகத்திக்கீரை 2 கைப்பிடி நிறைய எடுத்துருக்குறேன். இதுக்கு 1 பெரிய வெங்காயம், 20 பல் அளவுக்கு பூண்டு, 1 தக்காளி பழம், 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம், மஞ்சள் பொடி 1/2 தேக்கரண்டி, குழம்புலா பொடி 2 தேக்கரண்டி, புளி 4 கொட்டை அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த பருப்பில் 1/2 தேக்கரண்டி மஞ்சள் பொடி சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வச்சுருக்கிற தக்காளி பழம், பச்சை மிளகாய், பூண்டு 1/2 அளவுக்கு மட்டும் வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். மீதி 1/2 வெங்காயத்தை இந்த மாதிரி நிறுத்தி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. இதில் 1 தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். 3 ஆவி வெளியில் வரணும். குக்கரில் இப்போ ஆவி அடங்கிருச்சு, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை கடைஞ்சிக்கலாம். ரொம்ப கடைய வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் 1/2 இருக்கிற மாதிரி கடைஞ்சிக்கிட்டோம்னா சாம்பார் எப்போவுமே நல்லாயிருக்கும். நம்ம கடைஞ்சி எடுத்த பருப்புலையே 2 தேக்கரண்டி அளவுக்கு குழம்புலா அப்படி போடுறேன். போட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த பருப்பு கடைஞ்ச சட்டியை அலசிட்டு அந்த தண்ணி இதில் ஊற்றுறேன். அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற கீரையை இந்த பருப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்படி கீரை போட்டு கிண்டிட்டு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கீரை இப்படி கீரை வேகிற வரைக்கும் இந்த பருப்புலேயே தான் வேகும், அடி பிடிச்சிரும். இப்போ அடுப்பு திரும்பவும் பற்ற வச்சுக்கிறேன். கீரை வேகிற வரைக்கும் லேசாக இப்படி திறந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ரொம்ப மூடி போட்டு எந்த கீரையுமே வேக வைக்கக்கூடாது. கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை வெந்த பின்னாடி இதில் நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளி கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைன்னா குழம்பு ரொம்ப கசப்படிக்கும். குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. எப்படியாவது இந்த கீரையை கண்டிப்பாக சாப்பிட வைங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா. எந்த கீரையாக இருந்தாலும் அதோட நிறம் மாறாத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நிறம்லாம் மாறி போயிடுச்சுன்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் குறைஞ்சிடும். கீரை குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி கீரை குழம்பு வைக்கிற நேரத்தில் நான் இதில் வந்து கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிக்கிறதில்ல. கீரைக்கு பதிலாக அந்த கருவேப்பிலை வந்து பசங்க வாயில் மாட்டுச்சுன்னா கருவேப்பிலையே மெல்ல முடியாது, உடனே இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி மொத்தத்தையுமே வச்சுருவாங்க. அதனால் அது சேர்க்கறதில்ல. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு.
கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் சீரகம், வரமிளகாய், வெங்காயம், இந்த பக்கம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு அதனால அதை நிறுத்திடுறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இந்த அடுப்பை நிறுத்திடலாம். அடுத்ததான் நம்ம தாளிச்சதை இப்போ இந்த சாம்பார் கூட சேர்த்துடலாம். எப்போவுமே சாம்பார் இந்த மாதிரி கடைசியில் தாளித்து கொட்டும்போது ரொம்ப வாசமாக இருக்கும், அருமையான அகத்திக்கீரை சாம்பார் சாப்பிட்றதுக்கு ஆயிடுச்சு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.